ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் பேன் சிசர் பாக்ஸ். நான் உங்க லோகேஸ்வரி, நான் உங்க பானு. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான வீடியோ பார்க்க போறோம். இந்த கிசான் சாஸ் வச்சு ஒரு ப்ராஃபிட் அனலைஸ் பண்ண போறோம். கிசான் கெச்சப் பாத்தீங்கன்னா 500 கிராம் இதோட வெயிட் அண்ட் இதோட பிரைஸ் வந்து 99 ரூபீஸ். அதே மாதிரி 15 ரூபீஸ் கிசான் பாக்கெட் வச்சிருக்கோம். இதோட வெயிட் வந்து 130 கிராம்ஸ். இந்த 15 ரூபீஸ் கெச்சப் பாக்கெட் நாங்க 6 பாக்கெட் வச்சிருக்கோம். நம்ம இதை மெஷர் பண்றதுக்கு வெயிட் மிஷினும் வச்சிருக்கோம். இப்போ நமக்கு எது வாங்கினா ப்ராஃபிட் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த வெயிட் மிஷின் வச்சு நம்மளோட கெச்சப் அனலைசிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 500 கிராம்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. இப்போ நம்ம வெயிட் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 0ல இருக்கு. அடுத்தது நான் இந்த பவுல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பவுல் எடுத்து நான் மேலே வச்சதும் வந்து 400 கிட்ட இருக்கு. 400 கிராம்ஸ் இருக்கு. இதோட வெயிட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 0ல இருக்கு. இப்போ இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணலாம். சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. செக் பண்ணிடலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. மாறுது வெயிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வெயிட் பார்த்தோம்னா 433 கிராம்ஸில் இருக்குது. ஓகே, ஆச்சு. 460 இருக்கு பாருங்க. லைட்டா கொஞ்சம் தான் ஒட்டிட்டு இருக்கு. இப்போ இது 500 கிராம்ஸ் சொன்னாங்க, ஆனா நம்ம செக் பண்ணி பார்த்தா 461 அந்த மாதிரி தான் வந்துச்சு. நாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் ஊத்திட்டோம். லைட்டா பாட்டில்ல ஒட்டிட்டு இருக்குது அவ்வளவுதான். செகண்ட் பவுல் வச்சுக்கலாம். இது வந்து 635 கிராம்ஸ் காட்டுது. இதை வந்து நம்ம இந்த வெயிட் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0ல இருக்கு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஊற்றலாம். ஸோ வெயிட் சேஞ்ச் ஆகும். இது 130 கிராம்னு போட்டிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் வருதுன்னு. இருக்கும் 95 வந்துருக்கு. ஒரு டிராப் கூட விடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இதுல வந்து 124 கிராம் வந்திருக்கு. இதுலயும் 6 கிராம்ஸ் கம்மியா இருக்கு. இப்ப நம்ம செகண்ட் பாக்கெட் ஊத்த போறோம். தேர்ட் பாக்கெட்டும் கூடவே ஊத்திட்டு இருக்கோம். கெச்சப் ஸ்மெல் அப்படியே செமையா தூக்குது. மூணு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 363 கிராம்ஸ் இருக்கு. ஃபோர்த் பாக்கெட்டு. அப்படியே நான் ஃபிஃப்த் பாக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபிஃப்த் பேக்கெட்டே வந்து பார்த்தோன்னா 573 வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைவ் பேக்கெட்ஸ்லாம் ஊற்றிருக்கோம். அதுக்குள்ளேயே அந்த 500 கிராம்ஸை விட இது அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் நமக்கு இது ப்ராஃபிட் தான். நம்ம 15 ரூபீஸ் கெச்சப் பேக்கெட் வந்து நான் 6 வாங்கியிருந்தோம். பட் இதில் வந்து நம்ம 5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி ஒன்று நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. பட் 5 யூஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து 600 கிராம்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ 607 கிராம்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தோம்னா நம்ம மொத்தமாக 90 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். பட் நம்ம யூஸ் பண்ணது பார்த்தோம்னா 75 ரூபீஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 75 ரூபீஸ்க்கே வந்து நம்மளுக்கு ஒரு 600 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. இது 99 ரூபீஸ் கெச்சப் குவான்டிட்டி. இது 75 ரூபீஸ் கெச்சப் குவான்டிட்டி. இதோட வெயிட் பார்த்தோம்னா 461 கிராம்ஸ். இதோட வெயிட் பார்த்தோம்னா 607 கிராம். ஸோ நமக்கு இதுதான் ப்ராஃபிட்டபிள். இந்த பாட்டில வந்து ஆக்சுவல் வெயிட் வந்து நமக்கு 500 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தோம்னா 461 கிராம்ஸ் தான். இதுல இதுக்கு மேல நம்ம தண்ணி ஊத்தி கொடுத்தனாலுமே வந்து நமக்கு 500 கிராம்ஸ் வராது. ஸோ அந்த அளவு தான் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலியா தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து நம்மளால வந்து இதுல இருந்து கெச்சப் எடுக்க முடியாது.
இதுல வந்து ஆக்சுவல் வெயிட் பார்த்தோம்னா 130 கிராம்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 5 பேக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 650 கிராம்ஸ் நமக்கு வரணும். பட் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது பார்த்தோம்னா 6.7 கிராம்ஸ் தான். இதுலேயே வந்து நியர்லி 50 கிராம்ஸ் வந்து நமக்கு குறையுது. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் இதுதான் ப்ராஃபிட்டாக இருக்குது. அதாவது இந்த 15 ருபீஸ் பேக் தான் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. 99 ருபீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் கம்மியாக இருக்குது, அண்ட் 75 ருபீஸ்க்கும் 50 கிராம்ஸ் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் வந்து 75 ருபீஸ்க்கு வந்து நமக்கு 150 கிராம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தோம்னா நமக்கு இதுதான் ப்ராஃபிட். இப்போ வந்து நம்ம இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது 99 ருபீஸ், இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இப்போ ஷேக் பண்ணும்போது இது லைட்டாக தான் ஷேக் ஆகுது, இது ரொம்ப ஷேக் ஆகுது. அடுத்து என்ன ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம பேனன்சிசர் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேனன்சிசருக்கு எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை.